கர்நாடகாவில் ஆளும் பாஜக அரசு மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தி காங்கிரஸ் மேற்கொள்ளும் பரப்புரை தீவிரமடைந்துள்ளது காங்கிரசின் முன்னணி தலைவர்களே களத்தில் இறங்கி பேசிஎம் போஸ்டர்களை ஒட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது கர்நாடகாவில் எடியூரப்பாவிடம் பதவி பறிக்கப்பட்டு பசவராஜ் பொம்மை முதலமைச்சரான பின்னர் நாளுக்கு நாள் ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிகரித்து வருகின்றன பொம்மை அரசின் அமைச்சர்கள் ஒவ்வொரு திட்டங்களுக்கும் நாற்பது சதவீதம் வரை கமிஷன் கேட்பதாக ஒப்பந்ததாரர்கள் நேரடியாக குற்றம் சாட்டினர் அம்மாநில முன்னாள் அமைச்சர் ஈஸ்வரப்பா நாற்பது சதவீதம் கமிஷன் கேட்பதாக கூறி ஒப்பந்ததாரர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார் பாஜக அரசின் ஊழல்கள் குறித்து மக்கள் புகார் அளிக்க நாற்பது பர்சன்ட் சர்க்கார் என்ற இணையதளத்தை காங்கிரஸ் கட்சி கடந்த வாரம் தொடங்கியது இதன் தொடர்ச்சியாக முதலமைச்சருக்கு கமிஷன் அனுப்புங்கள் என கூறி பசவராஜ் பொம்மை படத்துடன் கியூஆர் கோட் வடிவில் பேசிஎம் என்ற நூதன பிரச்சாரத்தை காங்கிரஸ் தொடங்கியது தொடர்பான போஸ்டர்களை காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த கைதை கண்டித்து காங்கிரஸ் முன்னணி தலைவர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர் பெங்களூருவில் அம்மாநில காங்கிரஸ் தலைவர் டி கே சிவக்குமார் முன்னாள் முதல்வர் சித்தராமையா எம் பி ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா ஆகியோர் போஸ்டர்களை ஒட்டி போராட்டம் நடத்தினர் பெரும் படையுடன் சென்று போராட்டம் நடத்திய அவர்களை காவல்துறை கைது செய்தது சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் இவ்விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ளது இதனிடையே ஊழல் குற்றச்சாட்டுக்களை முற்றிலுமாக மறுத்துள்ள கர்நாடக முதல்வர் பசவராஜ் பொம்மை மக்களிடம் தனக்கிருக்கும் நன்மதிப்பை காங்கிரஸ் செய்யும் சதித்திட்டம் இந்த போராட்டங்கள் என குற்றம் சாட்டியுள்ளார்